வெல்கம் டு லக்ஷணா உலகம். இது மாதிரி ரொம்ப ஃபார்முலா பேசி ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் கேஷுவலாக பேசலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி சரைட்டா அப்படின்னு ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். டைட்டிலில் வேறு பார்த்தோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா சரைட்டாங்கிறது கொரியன் லாங்குவேஜ், இங்கிலீஷில் ஹேஷ்டேக் அலைவ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வெறும் அலைவ்னு தேடிடாதீங்க. வெறும் அலைவ்ங்கிறது 1993 வந்த ஹாலிவுட் மூவி. ஆனால் நம்ம பார்க்க போகிறது சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் ஹேஷ்டேக் அலைவ். அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் சோ யங். இந்த வீடியோவில் 4 செக்ஷனாக பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து மூவி ரிவ்யூ, அதோட ஸ்டோரி, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த மூவியை பற்றி, மூணாவது இந்த மூவியை நாங்கள் ஏன் ரிவ்யூக்கு எடுத்தோம், நாலாவது நீங்கள் ஏன் இந்த மூவியை பார்க்கணும். இந்த 4 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சவுத் கொரியாவில் June 24th ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் September 8th தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அவங்க எடுத்தது போன வருஷம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், அதுக்கப்புறம் ஜூனில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்க அப்போ சொன்ன விஷயம் எல்லாம் இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ்க்கும் லாக்டவுனுக்கும் ஒத்து போதே எப்படி தெரில, நியர் கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். 100 யூடியூப்பில் 99 ஆளுங்க பார்த்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம ஸ்டோரிக்கு வேணாம் போகலாம், போகலாமா? ஜான் வூங்கிற நம்ம ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அந்த அபார்ட்மெண்ட்டில் அவர் காலையில் 10-11 மணி இருக்கும், தூங்கி அப்போ தான் எழுந்திருக்கிறாரு. வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. அவங்க அம்மாவும் சிஸ்டரும் வெளியில் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஒரு நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ பை சம் கிராசரிஸ், போய் மலைக்கு சமெல்லாம் வாங்கி வச்சிடறா அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னடான்னு போய் டிவி ஆன் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்து நியூஸில் சியோல் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க, பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஜாம்பியாக மாறிட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியல, கவர்மெண்ட்டுக்கும் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் அந்த அபார்ட்மெண்ட் உள்ளேயே அவர் உள்ளே லாக் பண்ணிக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் போய் பார்க்குறாரு, தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போய் ரெண்டு வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் அவரால் தனியாக இருக்க முடியல, ப்ளஸ் சாப்பாடும் இல்லை. அதுக்கப்புறம் சரி, ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இந்த வாழ்க்கையே வேணாம் போட அப்படின்னு சொல்லி தூக்கு மாட்டிக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது 8th அப்பார்ட்மெண்ட் விண்டோலேருந்து ஒரு லேசர் லைட் அடிச்சு யாரோ ஒரு நெய்பர், இப்படி பண்ணாதீங்க, நான் உயிரோட தான் இருக்கேன் ஒன்ன மாதிரியே, ஸோ நீயும் சாகாத, இந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவர் தைரியமாக அந்த அப்பார்ட்மெண்ட் யூனிட்லேருந்து வெளியே போய் பக்கத்து 2-3 வீட்டில் போய் சர்ச் பண்ணுறாரு. அப்போது அங்கே வந்து அவருக்கு சின்ன வாக்கி டாக்கி, ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 8th அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரோப் மாதிரி கட்டி இங்கேருந்து அங்கே ஃபுட் சப்ளைஸ், வாக்கி டாக்கி எல்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வாரம் கழித்து ஒரு ஆளோட பேசுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அந்த வாக்கி டாக்கினால். இப்படியே ரெண்டு பேரும் தனியாக இருந்தால் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு ரெண்டு பேரும் 8th ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த வீட்டிலேருந்து வெளியே 8th ஃப்ளோருக்கு போகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஜான் வூ சோஷியல் மீடியாவில் போய் அலைவ் அப்படின்னு ஒரு டேக் போட்டு ஐ மஸ்ட் சர்வைவ் அப்படின்னு ஒரு டேக்கில் ஒரு சில மெசேஜஸ் போட்டிருக்காங்க ரெஸ்கியூ டீமுக்காக. அந்த மெசேஜஸ் ரெஸ்கியூ டீமுக்கு கிடச்சி இது மாதிரி சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு தேடி வராங்க. ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. இந்த ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டு இந்த 8th ஃப்ளோர்லேருந்து இவங்க ரெண்டு பேரும் ரூஃப் டாப்புக்கு போய் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இது வந்து சவுத் கொரியாவில் ஒரு சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி செட்டு போட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான். நம்ம வந்து மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த லாக்டவுனை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மூவி. அதனால தான் இந்த மூவியை ரிவ்யூ பண்ணி எடுத்தோம். அடுத்த செக்மெண்ட், இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும். இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் டைரெக்டாக போய் மூவியை பார்க்கலாம். இந்த மூவியை பார்க்குறதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று, இந்த ஜாம்பியோட த்ரில்லிங் ஆக்ஷன் இருக்குது, ப்ளஸ் ரத்தம் தெறிக்க தெறிக்க வயலன்ஸ். அவங்க 16+ போட்டிருக்காங்க, இது ஆக்சுவலாக 18+ தான். பட் அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை, பட் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸ்டார்டிங். ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த ரெண்டு பேரோட கனெக்ஷன், அதுக்கப்புறம் பல வகை மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரையும் எல்லாரும் அட்டகாசமாக ஜாலியாக இருங்க. பை.